ஹாய், இது உங்கள் நண்பன் யூசுப் பின் ஜாஃபர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புரேட் வில்லேஜ், அதாவது ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய கோஸ்ட் வில்லேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அந்த வில்லேஜுக்கு போயிட்டு என்னென்ன அங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் வந்து நம்மளோட வந்திருக்கிறது வந்து மிஸ்டர் நியாஸ் வந்திருக்காங்க. ஹாய் கைஸ். அப்புறம் வந்து மிஸ்டர் அசார் வந்திருக்காங்க. இவங்களோட தான் இன்றைக்கி வந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஸ்பாட்டுக்கு இப்போ வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ போய் பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் வில்லேஜ். ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன வந்து ஏன் அவங்க வந்து போனாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்குவோம். வாங்க. இங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து மொத்தம் ரெண்டு வரிசையாக பிரித்து வச்சு வீடு கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வீடுகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 20 வீடும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து மண் மூடியிருக்கா. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பாலைவனத்தில் கட்டினதுனாலையோ என்னென்னு எனக்கு தெரியல அவ்வளோக்கா. இன்னொன்று ரீசன் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு வந்து இந்த பேர் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் வந்து என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து இப்போ மாடர்ன் கல்ச்சரில் கட்டின மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு வில்லேஜ் கல்ச்சரில் கட்டின மாதிரிலாம் இல்லை. இந்த இப்போ ரீசெண்டாக கட்டின வீடுகள் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்டரிங் கொடுத்து, அதுக்கு டிசைன் கொடுத்து வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த வீட்டை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, இங்கே உள்ள ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம்னால தான் இங்கே வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து இதுவரையும் வந்து மண் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள்.
இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வீட்டில் தான் அதிகமாக மண் இருக்குமே தவிர வீட்டுக்கும் வெளியில் வந்து ரொம்ப காலியாக தான் இருக்கும், நிறையா மண் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து அந்த சவறு தொடுற அளவுக்கு கூட மண் இருக்கும். இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடு வந்து ஒரு இன்னொரு புது வீடு. ஸோ அந்த வீட்டுள்ளே போனீங்க அப்படின்னா ரெண்டு பக்கத்தில் வந்து ரூம் இருக்குது, நடுவில் வந்து பாத்ரூம் வச்சுருக்காங்க, ஒரு சைடில் வந்து இன்னொரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது மேலே வரையும் வந்து மண் வந்து ஃபுல்லாக வந்து மூடி இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த ரூமில் வந்து எவ்வளோ மண் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மண் மூடி இருக்குது. அதே மாதிரி இந்த பாத்ரூம்லேயும் வந்து மேலே வரையும் வந்து மண் வந்து நிறைஞ்சிருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து மண்ணால் மூடப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, அந்த அட்டாச் பாத்ரூம்லேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மண்ணை வந்து கம்ப்ளீட்டாக மூடியிருக்கும். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லா வீட்லேயும் வந்து உள்ளே தான் வந்து அதிகமாக மண் இருக்கே தவிர வெளியில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து மண் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பெருசாக ஆச்சரியப்படக்கூடிய விஷயமே வந்து இது மட்டுமாக தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்த எல்லா வீட்லேயும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக கட்டின எல்லா வீட்லேயும் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சு மண் வந்து காணப்படுது. இதனாலேயே வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து கோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு கருத்தும் இருக்குது இங்கே. இங்கே இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் வந்து ஒரு பள்ளி வாசல் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பள்ளி வந்து இங்கே பின்னால் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ் மக்களுக்காக கட்டப்பட்ட ஒரு பள்ளி. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக செக்யூர் பண்ணி இந்த பள்ளியை வந்து வச்சுருக்காங்க. நம்ம இங்கே பார்த்த எல்லா வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ரூமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து வாஷ்ரூமாக இருக்கட்டும், எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மூடியிருக்கு. அவ்வளோ அளவுக்கு வந்து எப்படி இவ்வளோ தூரம் உள்ளே போச்சு அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மூடியிருக்கு. இங்கே வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ண பிறகு தான் தெரியுது பல விஷயங்கள் வந்து இங்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு பிளேஸ். இல்லை பிக்சர் எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து சூப்பரான இடம். எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா கரெக்டாக ஒரு நேச்சுரல் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கிற துபாயில் உள்ளவங்களும் சரி, ஷார்ஜாவில் உள்ளவங்க, அஜ்மானில் உள்ளவங்க யாருமே வந்து அதிகமாக இங்கே வந்திருக்க மாட்டாங்க. இங்கே வந்திருக்கவங்க லோக்கல் அதிகமாக இங்கே வராங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே இருக்கிற டூரிஸ்ட்டு வந்து அதிகமாக வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க. கோஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு எடுத்த ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இங்கே மண் வந்து உள்ளே வர்றதுனால தான் இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து இது புது அனுபவமாக இருக்குது, நீங்களும் வந்து பாருங்கள். துபாயில் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி இது யாருக்குமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஃபோட்டோ எடுக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. ஈவினிங் டைம் வாங்க, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைன் போகிற ரூட்டில் தான் இந்த பிளேஸ் இருக்குது, அல் மதாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிட்டே இருக்குது. அதுலேருந்து உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து கார்லேயே வந்துடலாம். உள்ளே இன்னொரு ரூட் ஒன்று இருக்குது, அந்த ரூட்டாக வந்தீங்கன்னா கார் வந்து எந்த காருமே வர முடியாது. இது வந்து சின்ன காராக இருந்தால் கூட இங்கே வந்து உள்ளே வந்துடலாம். இந்த ரூட்டில் வந்தால் கூகுள் மேப்பில் வந்து இந்த ரூட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு ரூட் ஒன்று காட்டும். ஸோ அந்த இடம் போடாதீங்க, நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்தை பற்றி போடுங்க. கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாக்ட் வரத்துக்கான இடம் வந்து தெரியும். ஃபுல்லாக வந்து கார்லேயே வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நிறைய வீடியோ வந்து நம்ம வந்து போடுவோம், அந்த வீடியோக்கு எல்லாமே உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.